இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அவல் பாயாசம். அதுக்காக வந்து வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கோம், அப்புறம் அவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தட்டில். ஸோ இந்த இடித்த வெல்லத்தை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து கரைக்கணும். ஸோ அடுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த இடித்த வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை கிண்டிக்கணும். ஸோ அது நல்லா மெல்ட் ஆன பிறகு அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா இப்போ அது மெல்ட் ஆகுது. ஸோ இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அந்த அவலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அவல் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கொதிக்கணும். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன், நான் வெல்லத்தை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய் வந்து தட்டி வச்சதை பண்ணுறோம். பால்லாம் கொதிக்கும் போது ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். எடுத்தோடனே ஏலக்காய் பொடி நல்லா இருக்காது. ஸோ நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த அவல் பாயசம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த பால் வந்து நல்லா சுண்டணும், அப்போ தான் அந்த அவலும் நல்லா வேகும், உங்களுக்கு அவல் பாயசமும் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ அவல் பாயசத்தை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த அவல்லாம் வரும்.